விஜய் அவர்களோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் இந்த படத்தோட ட்ரைலருக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா வந்து கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான சினிமா தான் அப்படி தெரிஞ்சுக்க. அண்ட் இந்த வீடியோ வந்து என்னன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெங்கட் பிரபு அவர்களோட டேரக்ஷனில் ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி அவர்களோட 68வது படம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அமைக்கிறார். அண்ட் பிரஷாந்த், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிரபுதேவா, ஸ்னேஹா, மீனாட்சி சௌதரின்னு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு ரிவைன் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த படத்தோட யூகே டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாராச்சும் வந்து யூகேல இருந்து இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அகிம்சா என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட யூகே ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, ரிலீஸ் ரைட்ஸ்ன்றது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேல கன்ஃபார்மாக வந்து புக் பண்ணிக்கலாம். எல்லா சென்டர்ஸ்லேயும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்டு இத்திரத்திர வந்து இப்போதைக்கு நான் பார்த்த ரிப்போர்ட்டில் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் கிட்ட வந்து இப்போதைக்கே வந்து ப்ரீசேல்ஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டிக்கெட் புக்கிங் இப்போயே ஓப்பன் பண்ணிட்டாங்க யூகேலலாம். பட் இந்தியா அண்டு சென்னை தமிழ்நாடுலாம் வரும்போது அந்த படத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக வந்து எல்லா தியேட்டர்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணுவாங்க. அதையும் நம்ம தெரிவிச்சிக்கலாம். அந்த கோட் படம் வந்து செப்டம்பர் 5 சொன்ன தேதிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து லெஸ் தென் 1 மந்த் ஆகியிருக்கு. அண்ட் பிரசாந்த் அவர்கள் ரீசெண்டாக இன்டர்வியூவில் கொடுத்துருந்தார். இந்த தேர்ட் சிங்கிள் பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்களை வந்து சந்திச்சுது, தளபதி அவர்களோட டிஏஜிங் இதை பற்றிலாம். அதெல்லாம் வந்து தவிடுபொடியாக்க விதமாக நாங்கள் சைலன்ஸாக இருக்கிறோம், உங்களை வந்து 5ஆம் தேதி வந்து சந்திக்கிறோம், ஒரு சம்பவம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டிஏஜிங் பற்றினா அந்த ஒரு விமர்சனங்களெல்லாம் இந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீம் பார்த்துருக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி சின்ன மாற்றங்கள் பார்த்திங்கன்னா டிஏஜிங் லுக்கில் பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வரதுக்கான பிளானில் வந்து இருக்கிறாங்களாம். ஏன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேன்ஸோட ரிவ்யூ நல்லா இருக்கணுன்றதுக்காகவே வந்து சில விஷயங்கள் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை ரொம்ப லோலா விஎஃப்எக்ஸ் அந்த கம்பெனிக்கிட்ட சொல்லி புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதோட ஃபுட்டேஜும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். கண்டிப்பாக இந்த படத்தோட ட்ரைலருக்காக பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கிறீங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த படத்துலேருந்து அந்த ப்ரொமோஷனல் மெட்டீரியலாக அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் அந்தளவுக்கு பெருசாக ட்ரேட்மார்க்காக இல்லை. கண்டிப்பாக அந்த ட்ரைலருன்னு வரும்போது இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ரொம்ப வேர்ல்டு வைடு ரொம்ப பயங்கரமான ரிலீஸாக இருக்க போது, டைட்டிலுமே ஒரு பேன் இந்தியா டைட்டில் அண்டு ஹிந்தி நேஷனல் மல்டிப்ளெக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போது. லியோவுக்கு வந்து பெரிய ரிலீஸ் வந்து இல்லை நம்ம ஹிந்தியில், பட் இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் இருக்க போது. ஸோ அதுவும் மிகப்பெரிய ஒரு கூடுதலான சம்பவம். அதை பற்றின தனி வீடியோ இந்த படத்தோட ப்ரீ பிஸ்னஸை பற்றி, எவ்வளோக்கு பிஸ்னஸ் ஆகிருக்கு, இந்த பட்ஜெட் என்ன, அதை பற்றிலாம் தனியாக நம்ம போடலாம். பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைலர் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அந்த ட்ரைலரோட ட்ரைலர் கட் வந்து இப்போதைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரைலர் கட் வந்து அதோட வேலைகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோலேருந்து வந்து வரணும். ஸோ அதை அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து அதை வந்து எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் அது வேலைகளும் பயங்கர ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து போயிட்டுருக்கு தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தோட இந்த ட்ரைலர் கட்டோட சென்சார் போர்டுக்கு வந்து அமைச்சு அதோட சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கணும். ஸோ அதுவும் வந்து கூடியவர்கள் வந்து அந்த ப்ராசஸும் வந்து நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு 19 ஆகஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு டேட்டில். பட் இப்போ 15 ஆகஸ்ட் ஏன்னா வந்து ஒரு நேஷ்னலாக நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் எல்லாருமே ரொம்பவே வந்து வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ பயங்கரமாக வந்து யாரும் வெளியில் போக போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டில் இந்த படத்தோட ட்ரைலர் வந்து பேன் இந்தியா லெவலில் ஆல் லாங்குவேஜஸில் ஒரே நாளில் விட்டாங்கன்னா அந்த ட்ரைலர் கட் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து மிக ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணும். அண்ட் படமும் பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டர் ஜெட் பைலட் மாதிரிலாம் ஃபஸ்ட்டு அந்த லுக்கில் வந்து போட்டுட்டு வந்திருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நேஷனல் சேஃப்டி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காகவே 15 ஆகஸ்ட் திருப்பி பிளான் பண்ணியிருக்காங்க. 19 ஆகஸ்ட் ஒரு தனி டேட் அவங்க ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போதைக்கு அந்த ட்ரைலர் கட் வேலைகள்லாம் நல்லா போயிட்டுருக்கிறதுனால 15 ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணுற ஒரு பிளானில் வந்திருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த படத்தோட ட்ரைலரை பார்க்குறதுக்கு? இந்த மாதிரி நிறைய சினிமா சார்ந்த அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தளபதி ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.